இனிய தமிழ் மக்களுக்கு எனது இனிமையான வணக்கம். இந்த இனிய நாளில் ஆன்மீகத்தை பற்றி இங்கு நான் மிகவும் விரிவுபடுத்தி பேச வந்திருக்கேன். இப்போ ஆன்மீகம் என்பது என்ன? ஆன்மீகம் என்பது தமிழக மக்களுக்கு காலங்காலமாக நமக்கு கடவுள் நம்பிக்கை பற்றிய ஒரு உண்மையான நிகழ்வு இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சில பேர் கடவுள் இருக்காரா இல்லையா என்று மிகவும் விவாதத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கடவுள் இல்லை என்று கூறுபவர்களுக்கும் கடவுள் இருக்கிறார் என்று கூறுபவர்களுக்கும் இன்று நான் தெளிவுபடுத்துகிறேன். கடவுள் இருக்கிறார் என்பவர்களுக்கு முதலில் நான் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கின்றேன். அவர்களுக்கு மட்டும் இப்போ நன்றாக நீங்கள் நான் கூறுவதை கேளுங்கள். கடவுளை காண்பதற்கு முன் நாம் எதை சரி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஆலயம் சென்று தொழுவது சாலன் என்று நம் முன்னோர்கள் கூறுவது உண்மை. அதற்கு முன்னாடி நான் கூறுவது என்னவென்றால், உன்னை நீ சரி செய்து கொள்ள வேண்டும். உண்மை, ஒவ்வொருத்தரையும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். சரி செய்து கொள்வது என்றால் என்ன? உன்னுடைய உள்ளத்தை முதலில் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உன்னுடைய மனத்தை முதலில் சுத்தப்படுத்த செய்து கொண்டு வேண்டும், சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இதை இரண்டையும் வைத்து கொண்டு நாள் தவறாமல் ஆலயம் சென்று கடவுளை தொழுவது சாலன் என்று. கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு இந்த ஒழுக்கம் திணை இருந்தால் நிச்சயம் உங்கள் இதயத்தில் தானாக இறைவன் வந்து குடிகொள்வார் என்பது உண்மை. அதற்கு பின் நீங்கள் ஆலயம் செல்லலாம். ஆலயம் சென்று உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை, இறைவனை, கடவுளை, தெய்வம், இறைவன், கடவுள் மூன்றும் ஒரே ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. அந்த அர்த்தம் என்னவென்றால், கடவுள், இறைவன், தெய்வம்னு சொல்கிறீங்க. ஆனால் அது ஒரே வார்த்தை தான். இதை மூன்றாக நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்மீகம் கடவுள் என்பது இதுதான். அதே மாதிரி மதம் ஒன்றுன்றும். ஆனால் மனம் ஒன்று தானேயா? மனம் ஒன்று. மதம் மூன்றாக இருந்தாங்களா, மனம் என்பது ஒன்று. அந்த மனம்தான் மிகவும் பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மனம்தான் நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்க வேண்டும். இந்த மனம் அடுத்தது என்ன வேண்டுகிறது என்று தெரியுமா? எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், எதை வேண்டும், எதையும் வேண்டாம் என்று. இப்போ ஆலயம் செல்வோம். ஆலயத்தின் முன் நிற்கின்றோம். கடவுள் முன்னாடி, கடவுளே என்னை காப்பாற்று, எனக்கு அரசியல், எனக்கு அதை கொடு, இதை கொடு, பொன் கொடு, பொருளை கொடு, பணத்தை கொடு, நான் பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய செல்வந்தரன் ஆகணும். இதெல்லாம் கடவுளிடத்திலே நாம் கேட்பது என்னவென்றால் வேண்டுவினை. ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை உண்டு. அந்த தேவைக்கு ஏற்றாற்போல் நாம் கடவுளிடத்திலேயே முறையிடுகிறோம், முறையிட்டு கேட்டுக்கொள்கிறோம். யார் கொடுப்பார்? நீ உழைக்காமல் வீட்டில் இருந்து கொண்டு கடவுளே எனக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடு என்றால் எவ்வாறு கடவுள் கொடுப்பார்? இதற்கு உன்னிடத்திலே என்ன இருந்திட வேண்டும்? முயற்சி, விடாமுயற்சி. முயற்சி இருந்தால் மட்டும் போதுமா? நம்பிக்கை வைத்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை, ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை இருக்க வேண்டும். செயல்முறை, நீ செய்ய வேண்டிய செயல்முறை எங்கு செல்கின்றது? நம்ம செய்கின்ற செயல்முறை சிறப்பாக இருந்தால் இது உன்னிடத்திலேயே நீ உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். உழைத்த பின் உனக்கு ஊதியம் தானாக வந்து கிட்டும். கடவுளிடத்திலேயே கேட்டால் கடவுள் எங்கிருந்து வந்து கொடுப்பார்? கடவுளே எனக்கு அது கொடு என்று கேட்பதை விட்டுவிட்டு உழைத்த பின், இறைவா எதையும் வேண்டாம், எல்லாம் எனக்கு அன்பு ஒன்று மட்டும் போதும், போதும் என்ற வார்த்தை இறைவனிடத்திலே கேட்க வேண்டுமே தவிர எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் என்று யாரும் ஆலயத்திற்கு சென்று கேட்பதும் கொடுப்பதும் எனக்கு சரியானதாக படவில்லை. கடவுள் மனிதனுக்கு கொடுப்பது உண்டு. கொடுத்த கடவுளிடத்திலேயே அதை திரும்ப மனிதன் போய் கொட்டுவது ஏன்?
அவ்வாறு செய்வது தவறு என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இறைவன் ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் ஏழை எளிய மக்களுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவியை செய்திடலாம். அதை விட சிறந்த தானம் உலகில் வேறு எதுவும் இல்லை. அதை விட்டுவிட்டு கடவுளிடத்தில் போய் இருக்கிறாரா இல்லையா என்ற விவாதம், கடவுள் எனக்கு கொடுக்கல கொடுத்தார் அப்படின்றதெல்லாம் தேவையானது இல்லை, தேவையற்றது, ஒரு தேவையற்ற செயல். கடவுள் முழு மனதோடு இறைவா இன்றைய நாள் எனக்கு போதுமானதாக இருக்க வேண்டும், என்னுடைய உடல் ஆரோக்கியத்தாக இருக்க வேண்டும் என்று வேண்டி கொள்ளுங்கள். உங்களுக்கு நலம் பெற வேண்டும் என்பதற்கு உங்களிடத்திலே விடை கிடைக்க வேண்டும். கடவுள் அங்கு இருக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆலயத்தில் இருப்பது ஆத்மா, ஆன்மா. அது இந்த ஆன்மா எங்கே இருக்குது? இங்கே கடவுள் கடந்த உள்ளத்தில் இருக்கிறார். ஆன்மா உயிர் எங்கே இருக்குது? இதயத்தில். அந்த உயிர் எங்கே இருக்குது? இதயத்தில். அந்த இதயத்தில் இருக்கிறது யாரு? இறைவன். அப்பா கடவுள் கடந்த உள்ளத்தில் இருக்கிறார், இறைவன் இதயத்தில் இருக்கார். இதை நமக்கு தெளிவுபடுத்த வேணும். இதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும். கடவுள் எங்கே இருக்கிறார், இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்ட கேள்விகளுக்கு இப்போ விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்படின்னா கடந்த உள்ளத்தில் கடவுள் இருக்கிறார், அப்புறம் தெளிந்த இதயத்தில் இறைவன் குடி கொண்டிருக்கிறார். தெளிந்த இதயம் எங்கே இருக்கிறது? ஒவ்வொரு வினாடியும் துடித்து கொண்டிருக்கிற இதயத்திலே இறைவனை நீங்கள் காணலாம். அவ்வாறு இங்கே காணும்போது இறைவனிடத்திலே முறையிடுவது, இறைவா இன்றைய நாள் எனக்கு நல்லபடியாக அமைய வேண்டும், என்னுடைய கை கால்கள் எதுவுமின்றி நான் உழைக்க எனக்கு அருள் வேண்டும் என்று மட்டும் வேண்டுவதில் வேண்டும். இறைவனிடத்திலும் சரி, கடவுளிடத்திலும் சரி, தெய்வத்தினிடத்திலும் சரி, எது வேற வேண்டுமென்றால் எனக்கு போதும் என்ற மனம் இருக்கிறது, நான் உழைத்திட வேண்டும், அந்த உழைப்புக்கு தேவையான உபதேசத்தை அருள்வாய் இறைவா என்று ஒவ்வொருவரும் அந்த ஆலயத்திலேயே கேட்டுக்கொண்டால் மிகவும் நன்று. அவ்வாறு இருப்பது கடவுளுக்கு. இப்போ கடவுள் என்ன ஓரளவுக்கு நெருங்கிட்டோம். இப்போ கடவுளை காண்பது எப்படி?